வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கே. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. நல்ல தலைப்பு என்று ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பேச்சுக்கு கண்டிப்பாக தலைப்பு ரொம்ப முக்கியம். தலைப்பே இல்லாமல் பேசுறது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படி தலைப்பே இல்லாமல் பேசணும்னா யாராவது எழுதி கொடுத்தான் பேசணும். அப்படி எழுதி கொடுத்து பேசுகிறத ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்க, எழுதி கொடுத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, பொதுவாக வந்து சொல்கிறேங்க. அதனால் எழுதி கொடுத்து பேசினவர் ஒருத்தர் என்ன பாடுபட்டாருன்னு நம்ம திருவிளையாடல் புராணத்தில் பார்த்தான். தருமி புலவர் இது. நானே தான் வெஜிடபிள் புலாவ் முட்டை மிளகுத்தூளுடன் இப்படி ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் வாசித்தாங்க. யாரு? எங்கள் வீட்டம்மா இல்லைங்களா? ஒரு தடவை சொல்லியிருந்தா கூட நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். நீ மூணு தடவை நெஞ்சு நெஞ்சாக அடித்து சொல்லும் போது நாங்கள் வேறையத்தான் நினைக்க வேண்டியிருக்கு. இப்போ போனோம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ போனோம், போன மாதம் போனோம். அதே டாக்டர் சொன்னார், என்ன ஏன் சாப்பிடவே இல்லையான்னு. நான் சொன்னேன், இல்லை இல்லை, எங்கள் வீட்டம்மா அறிவித்ததோட சரி எதையுமே செஞ்சு போடல, எலும்பும் தோலுமா ஆயிட்டோம்னா. திட்டங்கள் தீட்டினால் மட்டும் பட்டாது, செயல்பாடுகள் இருக்கிற நாடுதான் முன்னேற்றத்தை அடையும் என்பது எங்களுடைய வாதம், வேற ஒன்றும் இல்லைங்க. அவ்வளவையே. இந்த சமச்சீர் கல்வி திட்டம் ஒரு திட்டம், அற்புதமான திட்டம் இல்லைங்களா? இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு? நிறுத்தப்பட்டது, திருப்பி அமலுக்கு வந்துருச்சு. நிறுத்தப்படுகிற பொழுது ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. டீச்சரை லவ் பண்ணிட்டான். சமச்சீர் கல்வி திட்டம் ஒரு மூணு மாதம் இல்லாத சமயத்தில் பயலுக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா புஸ்தகமே இல்லை, எல்லா வாத்தியாரும் வந்து அந்த கணக்கு வாத்தியார் வர்றாரு, சார் பாடம் நடத்துங்க, புஸ்தகம் இல்லைடா, என்ன சார் செய்யலாம், விளாட போங்க. தமிழ் வாத்தியார் வந்தார், காலை வணக்கம் ஐயா, பாடம் நடத்துங்க ஐயா. இல்லைடா ஏங்கய்யா, புஸ்தகம் இல்லைப்பா, என்னையா செய்கிறது, விளாடப்போ. எட்டு பீரியடு விளாட்டு பீரியடு, சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாரும். இந்த ஆட்சியில் தாண்டா வாழ்க்கையில் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான். மூணு மாதம் பாடமே நடத்தாத பள்ளிக்கூடம் உலகத்தில் எங்கேயாவது கிடைக்குமா? வருஷம் முழுதும் இப்படி இருந்தா, காலாண்டு தேர்வு கிடையாது, அரையாண்டு தேர்வு கிடையாது, முழு ஆண்டு தேர்வு கிடையாது, அப்புறம் ஆடு மாடு அங்கே ஸ்கீமில் கொடுப்பாங்க, மேய்ச்சிக்கிட்டு அப்படியே பள்ளியெடுத்து விட்டு போயிட வேண்டியது அப்படின்லாம் அழுதான். நல்ல வேலை மூணு மாதத்தில் திருப்பி வந்துருச்சு. அதுதான் சொல்கிறோம். இப்போது நம்ம நாட்டுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி வந்தால் இப்படி இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாச்சு. நம்ம நாட்டுக்கு 1000 கோடி அந்நிய ரூபா வந்தா பெரிய பணக்கார நாடு ஆயிருவேமே. ஒரு 2 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சா, ஆஹா, அது இன்னும் ரொம்ப. வேலை இல்லாமல் தான் அவன் வேலை இல்லைங்கிறதே ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க? வேலை இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. அப்படின்னா என்ன இருந்தால், எல்லாத்துக்கும் ரெசியூம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சார் 3 வருஷமா. நான் ஒரு இடத்துல ரெசியூம் கொடுக்க போனேன், அவர் எனக்கு ரெசியூம் கொடுத்தாரு. நான் இங்கே வேலையில் சேர்ந்து 6 மாதம் ஆகுது, சம்பளம் தரலடா, நீ போகிற இடத்துல இதையும் சேர்த்து கொடு அப்படின்னாரு. என்னன்னா, அவர் அந்த ஃபேக்ட்ரி மேனேஜர், சம்பளம் இல்லாமல் உட்காந்துருக்காரு. ஏன் கேட்குற? அப்போது ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலாக அந்நிய செலாவணி நாட்டுக்கு வந்தால் நாடு முன்னேற்றம், 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைத்தால் அந்த நாடு முன்னேறுகிறது. இது சேது சமுத்திர திட்டம் என்பது திட்டமாகத்தான் இருக்கிறது. அது என்றைக்கு செயல்பாட்டுக்கு வருகிறதோ, நான் சொன்ன அத்தனை முன்னேற்றங்களும் நிகழும் என்பதாலே ஒரு நாடு முன்னேறுவதற்கு செயல்பாடுகள் தான் மிக மிக அவசியம். இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்க, என்னை பெற்ற தாய், அவங்கள மாதிரிலாம் திட்டம் போடவே முடியாது.
அப்போ எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வாடகைக்கு இருந்தாங்க, ஒரு சின்ன அறை தான், அதுக்கும் தனி கனெக்ஷன் கிடையாது, எங்க வீட்டில் தான் கனெக்ஷன் போய் ஆகணும். இது என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, 50 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா அந்த பில்லு கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்காக எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராத்திரியில் மட்டும்தான் மின்சாரம் கொடுப்பாங்க, என்னை பெற்ற தாய் இல்லையா, ஆமாம் மின்சாரம் கொடுப்பாங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே பீஸை பிடுங்கிடுவாங்க, யார், என்னை பெற்ற தாய். இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அந்த வீட்டில் இருக்காங்களா அக்கா அந்த அவங்க பொண்ணு, அவங்களால எதனா வேலை ஆகணும்னா முழு நேரமும் கொடுப்பாங்க எங்கள் அம்மா கரெண்ட், என்னை பெற்ற அம்மா. இதுதான் வேற விஷயம் இல்லை. அப்போ ஒரு தேவை ஏற்படுகிற பொழுது மட்டும் அந்த வீட்டுக்கு மின்சாரத்தை கொடுக்கிற என்ன பெத்த அம்மா மாதிரி இருந்தால் திட்டம் ஒழுங்காக இருக்குமா, அல்லது செயல்பாடுதான் ஒழுங்காக இருக்குமா, இந்த வீடு முன்னேறுமா? இந்த வீடு எப்படி முன்னேறாதோ அதுபோல இந்த நாட்டையும் முன்னேற்றுவதற்கு என்ன பெத்த அம்மா கூட மாட்டாங்க, தொலைக்காட்சி வீட்டுக்கு மேல கோடு கோடா ஒரு ஆண்டனா மாட்டி இருப்பாங்க, அது ஒரு சேனல் தான் பார்க்க முடியும். மற்றெல்லாம் இந்த இந்தியில யாராவது பேசிட்டு இருப்பாங்க, உட்காந்து பொழுது போகாம நல்லா பேசிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ட்டு என்ன விளையாட்டுன்னே தெரியாமல் சில விளையாட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பனிக்கட்டியில் ஹாக்கி விளாண்டுக்கிட்டு இருப்பேன் நம்மளால, இதில் எப்படா விளாட்றாங்க, யார் கோல் போடுறேன், எங்கே தள்ளுறேன், எங்கே பந்து போகுதுன்னே தெரியாமல் அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருந்த காலம். இன்னைக்கு சேட்டலைட் டிவி வந்தோடனே உலகமே நம்ம கைக்குள்ளே வந்துருச்சு. இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்க வேண்டும் என்பது திட்டம். ஒரு 1000 வீடு இருக்கிற கிராமத்தில் வெறும் 10 கொடுத்துருந்தா அந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்குமா? அந்த செயல்பாடு, அந்த செயல்பாடு என்பது அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தர வேண்டும் என்கிற திட்டத்தை அந்த செயல்பாடு தான் நிறைவேற்றியிருக்கிறது. ஆகவே தான் அறிவியல் விஞ்ஞானம் கைக்குள்ளே வந்திருக்கிறது. அவ்வளவு ஏங்க, அழகாக திட்டம் போடுறது சும்மா திட்டம், சரியான திட்டம், திட்டத்தை நாங்கள் தப்பு சொல்லல, இந்த திட்டம் போடுகிற பொழுது ஒழுங்காக போடணும், அதுதான் அது ஒழுங்காக போடுற. புதுசாக வந்தார் ஒரு ஹெட்மாஸ்டர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, வந்து பார்த்தாரு பழைய ஹெட்மாஸ்டர் ஒரு அருமையான லைப்ரரி கட்டி வச்சிருந்தார். எல்லாம் பார்த்துட்டு ஊர்க்காரங்க பூரா இந்த மாதிரி ஒரு லைப்ரரி எந்த பள்ளிக்கூடத்துக்கும் கிடையாது சார் அப்படின்னா, ஹெட்மாஸ்டர் பழைய ஹெட்மாஸ்டர் பிடிக்காது புது ஹெட்மாஸ்டருக்கு, லைப்ரரியா ரொம்ப அழகான லைப்ரரினா அவங்க அவர் கட்டினதா நாங்கள் வச்சுக்கணுமாக்கா சார், லைப்ரரி சார் எல்லாரும் உட்காந்து படிக்கிற இடம் சார், எங்களுக்கு தெரியும் லைப்ரரிக்கு நீ ஒன்றும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, புஷம் உட்காந்து படிக்கிற இடத்துக்கு பேர் தான் லைப்ரரிய, டோன்ட் டாக். என்ன சார் செய்ய போகிறீங்க, நான் என்னமோ செய்வேன் லைப்ரரியா, அம்புடு புஸ்தகத்தை எடுத்து வெளியே போ, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க பயிலெல்லாம், சார் சார் நாங்கள் 2-3 மாதம் உட்காந்து ஆசையாக புஸ்தம்லாம், நீ படித்தா அதுக்கு நாங்களும் சொல்கிறத செய், டூ வாட் ஐ சே. வெளியில் இருக்கவன் பூரா கத்தி பார்க்குறேன், என்ன செய்கிறது, ஹெட்மாஸ்டரை மாற்றணும், ஹெட்மாஸ்டரை மாற்றுறத தவிர வேறு வழியே இல்லை, லைப்ரரியை காப்பாற்றணும்னா ஹெட்மாஸ்டரை மாற்றணும், நான் வேற ஒன்றும் சொல்ல, அந்த செயல்பாட்டை தான் அவர் பேசினார், நான் வேற எதை பற்றியும் சொல்லவே இல்லை, நான் எங்கள் ஊரில் இருக்க ஒரு பள்ளிக்கூடத்தை பற்றி தான் சொன்னேன். பள்ளிக்கு வந்துடுவேன், பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கிறேன், பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கிறேன் இல்லையா, தேர்வுக்குள் தேர்வு எக்ஸாமுக்கு வந்துடுவாங்க, திருக்குறள் சொல்லவா, தேர்வுக்குள் தேர்வு பொது தேர்வு அத்தேர்வு தேர்வுக்குள் எல்லாம் தலை. அந்த தேர்வுக்கு படிக்காம வந்துருவாங்க, திட்டமிடாம வந்துருவாங்க. ஒரு பையன், நான் இன்விஜிலேட்டரா நிக்கிறேன், தேர்வு கண்காணிப்பாளர், அரசு பொது தேர்வு, ஃபார்முலாவை பூரா சயின்ஸ் சூத்திரத்தை பூரா கையில் விரலில் எழுதி வச்சு வந்துட்டான். நான் பார்த்தேன், ஏய் என்னடா தம்பி திட்டமிட்டு படிக்கலையா, கையில் என்ன ஃபார்முலாலாம் இருக்கு அப்படின்னு. எங்க மிஸ் தான் சார் சொன்னாங்க, ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் அப்படின்னு. நடுவர் அவர்களே, திட்டமிடாமல் போக முடியாதுங்க, பதறிய காரியம் செதறும், ஏன் எதற்கு எப்படி என்று திட்டமிட சொன்னார் சாக்ரட்டிஸ், கேள்வி கேட்க சொன்னார் வளர்ந்து நாடு. கர்ம வீரர் காமராஜர் திட்டம் போட்டாருங்க, பல்லவராசுக்கு அதெல்லாம் தெரிஞ்சா தானே, காமராஜர் திட்டம் போட்டார், இந்த நாடு விவசாய நாடு,
இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம். எனவே விவசாயத்திற்கு தண்ணீர் அவசியம். பெரியாரின் பாதையிலே, பெரியாரின் பாதையிலே நாட்டை நடத்த வேண்டும் என்று அண்ணா திட்டம் போட்டதுதான் திமுக. அது தெரியல எங்க வல்லவராசுக்கு. திட்டம் போடாம வந்துருவாங்க பசங்க. சொன்ன ஆறுனு கட்டுரை எழுத சொன்னேன். ஆறு ரிவர் இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம். ஆறு கட்டுரை எழுதுப்பா. திட்டமிடாம வந்துட்டேன். பையன் எழுதுறா பாருங்க, வல்லவராசோட சேர்ந்தவன். ஆறு, ஆறுக்கு மூத்தது ஏழு. வாழுகிற 8.5 கோடி தமிழர்களின் இதய நாற்காலியிலே அவர் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி, திட்டமிடாத பயணம் வெற்றி பெறாது, திட்டங்கள் தான் நடை போடுவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி, நல்ல திட்டங்களை, சேது சமுத்திரம் போன்ற நல்ல திட்டங்களை இந்த சமுதாயம் வரவேற்க வேண்டும் என்று சொல்லி என்னையும் ஒருவனாக்கி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். யார் யார் எங்கே போய்கிட்டு இருக்கான், வந்துக்கிட்டு இருக்கான், ஏன் என்ன ஏதுன்னு கண்டுக்க முடியுதா? நான் ஒன்றும் சொல்ல, 29 வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறலாம் என்னான்ட்டு. 9 போயிட்டாங்க, போயிட்டு போகிறாங்க, ஏதோ போகணும்ட்டு தான் போயிருக்காங்க மக்களை. அது போவாங்க மக்களை, என்ன 20 ஒரு 7 போவாங்க மக்களை. உங்களெல்லாம் தங்க தட்டில் வச்சு தாங்கணும் மக்களை, தங்க தட்டில் வச்சு தாங்கணும் மக்களை. இந்த ஆஸ்பத்திரி ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்குல்ல, அது காஞ்சிபுரத்தில் இல்லைனே செங்கல்பட்டில் அவளியா. நான் என்னடா சொன்னேன், அண்ணே நீ காஞ்சிபுரம்ட்டனே. ஏ செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் தானடா இருக்க சொல்கிறத கேள்றா. என்னடா உஷு, என்ன உஷு, நோ சிக்னல். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, ஒரு டிவியில் பார்த்தேன், அவ்வளோதான். அதாவது திட்டமிடப்படாத ஒரு செயல் வந்து எவ்வளோ பரிதாபத்துக்குரிய செயலாக மாறுதுங்கிறதுக்கு இதுக்கு மேலே வேறு எடுத்துக்காட்டு நான் சொல்ல விரும்பலை. எதிர்கட்சியே இல்லாமல் வாழ்கிறது, மனைவியே இல்லாமல் குடும்பம் நடத்துகிற மாதிரி தான். அவனா ஒரு ஆம்பளை மட்டும் எப்படி தனியாக குடும்பம் நடத்த முடியும்? அது மாதிரி தான் அது. கணவன் மனைவி சண்டை சாடி போட்டுக்கிட்டு போடி வாடியா ஓட்டி பெரியவா கொப்பனை பற்றி தெரியாது எனக்கு. சைதாப்பட்டில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பன் தெரியுமா அப்படின்னு. ஆமாம், அவங்க அப்பன் எங்கள் அப்பா சைதாப்பட்டில் எடுத்தார், உங்கள் அப்பா திருவெற்றியூரில் எடுத்துக்கிட்டு இருந்தார். எல்லாம் பிச்சைக்கார குடும்பம்தான் போய அப்படி பேச. அப்புறம் திருப்பி சாயந்தரம் மல்லிகைப்பூ வச்சுட்டு கையை கோர்த்துட்டு போக, பீச்சில் போய் வடை தின்னுகிட்டு இருப்பாங்க, அப்புறம் திருப்பி பாப்கார்ன் திம்பாங்க, திருப்பி அடுத்த நாள் காலையில் வந்து ஒன்னெல்லாம் வெட்டணும் முடிய வெட்டியா 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 இந்த வெட்டு வெட்டு வெட்டு. திருப்பி சாயந்தரம் பார்த்து சினிமாவுக்கு போங்க, அப்புறம் பயல்களை பூரா வெளியே துரத்தி விட்டு எங்கிட்ட போவாங்க. அதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் தாயா, அதுக்கு பேர் குடும்பம். அதே மாதிரி தான் நாட்டில் ஜனநாயகம் என்பது எதிர்கட்சி இல்லாமல் நடத்தப்படுகின்ற. அதுக்கப்புறம் ரஷ்யாவில் நடந்தது தெரியாதா உங்களுக்கு? சொல்லுங்க. லெனினுடைய அந்த நடைமுறைப்படுத்தியதை உலகம் முழுவதற்கும் அறிமுகப்படுத்தி அந்த நாட்டினுடைய பெருமையை உலகெங்கும் பறைசாற்றியவர் ஸ்டாலின் என்ற ஒரு அற்புதமான ஒரு ரஷ்ய அதிபர். நான் ரஷ்ய அதிபர் ஸ்டாலினை பேசுகிறேன். அவர் வந்து உலகத்தை எப்படி அறிமுகப்படுத்தினாரோ அதே மாதிரி ஸ்டாலின் என்ற பெயர் உள்ளவர்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வார். என்பவனுக்கு ஜாமீனை வாங்கி கொடுத்தார் அண்ணல் காந்தியடிகள். எந்த செயலையும் செயல்படுத்துபவர் தான் இந்த நாட்டினுடைய வெற்றிக்கு வழிவகுக்க முடியும். நான் இன்னும் இன்னைக்கு நீங்க திட்டங்கள் வந்து சரியா இருக்குங்க. நீங்க அரசாங்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும்னா 6 தத்தெடுக்கணும். இது அரசியலுடைய சட்டம் திட்டம். 6 குழந்தைய தான் தத்தெடுக்கணுமே தவிர 6 குழந்தையெல்லாம் தத்தெடுக்க கூடாது, அது பெரிய பிரச்சனை ஆகும்.
நான் இன்னைக்கு ரொம்ப பெருமையோடு சொல்கிறேன், எனக்கு ஒரு திட்டம் மட்டும் இன்றைக்கும் பிடித்திருக்கிறேன். என்ன தெரியுமா, நான் ஒரு சாதாரண மூட்டை தூக்குற தொழிலாளியுடைய மகன். எங்க அப்பா வேலைக்கு போனது படிக்க போனது அரை நாள், எங்க அம்மா படிக்க போனது 2 வருஷம். எங்க அப்பா ஏன் படிப்பை நிறுத்திட்டாருன்னு கேட்டபொழுது நான் சொன்னேன், ஏப்பா படிக்கல அப்படின்னு. நான் உள்ள போனேன், அந்த பொம்பளை டீச்சர் என்ன மதிப்பு கூட என் பேரு நான் கேட்கல, மரியாதை தெரிய இடத்துல படிக்க கூடாதுன்னு வந்துட்டேன். நம்மான முள்ள எங்க அப்பா, எங்க அம்மாவை கேட்டேன், நீ ஏன் படிக்கல 2வது வயசு? 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க டீச்சர் அடிச்சிட்டாங்க, உங்க தாத்தா அறுவாடுத்து போய் டீச்சரை வெட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட மானமுள்ள குடும்பத்தில் வந்தேன். ஆனால் என்னுடைய கனவு என்ன தெரியுமா, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் டாக்டர் ஆகல. ஏன் தெரியுங்களா, அன்னைக்கு நாங்கள் 12வது படிக்கும் பொழுது நுழைவு தேர்வு என்று ஒன்று இருந்தது. நான் அவ்வளவு வசதியானவில்லை, நுழைவு தேர்வுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் போகக்கூடிய வசதி இல்லை. எங்க வீட்டில் குழம்பே ரசம் தான், எங்க வீட்டில் அம்மி கழுவுன தண்ணி தான் எங்க வீட்டில் பல நாள் குழம்பாக இருந்தது. ஆனால் எனக்கு இன்றைக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது, என்னுடைய மகன் கண்டிப்பாக டாக்டர் ஆவான். ஏன் தெரியுமா, நுழைவு தேர்வு ரத்து என்ற ஒரு திட்டம் வந்த பிறகுதான் ஏழை மகனும் கண்டிப்பாக அவனுடைய இலக்கை அடைவான் என்று சொல்லி, என்றைக்கு ஒரு ஏழை குடியானவன் இலக்கை அடைகிறானோ அன்றைக்கு இந்த தேசம் உருப்படும் என்ற காரணத்தினாலே திட்டங்கள் தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த கலைஞன் அடைகிற மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் எனக்கு கிடைத்த ரசிகர்களை போல ஒரு அற்புதமான ரசிகர்கள் எனக்கு வேற எங்கேயும் கிடைக்கல. அதனால மகிழ்ச்சியா இருக்கேன். என்ன காரணம்னா, ரசனைங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா ஒரு மனிதன் பிணத்திற்கு சமம். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, காரிருள் வானில் விண்மினி போல் கண்ணில் படுவன அவை என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் என்னிட வேண்டாமோன்னு அறிவியல் பூர்வமான சிந்தனை உள்ள பாட்டு இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்திருக்க. சூரியன் எப்படி வருது, சந்திரன் எப்படி வருது, மின்மினி போல் அந்த நட்சத்திரம் எப்படி வருது, இதுக்கெல்லாம் யார் அதிகாரினா எப்படி இது உருவாகுதுங்கிற அறிவியல் பூர்வமான சிந்தனையை கொடுப்பதற்கு ஒரு திட்டம் வேணாமா, ஒரு சட்டம் வேணாமா? திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு செயல்தான் உண்மையான செயல், அதுதான் நிறைவான செயல். அதற்கு எடுத்துக்காட்டு பல 200-300 அறிஞர்களை 3 ஆண்டுகளாக அமர வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம்தான் சமச்சீர் கல்வி திட்டம் என்ற திட்டம். அந்த திட்டத்தை வேண்டாம் என்று சொன்னவர்கள் கூட இன்று அது வேண்டும் என்று வாங்கி ஓராண்டுக்குள் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதனுடைய ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம். 9 பேர் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்றார்கள், 57 பேர் 2ஆம் மதிப்பெண் பெற்றார்கள். ஒரு புரோட்டா போடுற ஒரு மாஸ்டரோட மகன் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறான்னா இதுதான் ஒரு திட்டமிடுதலினுடைய வெற்றி. அந்த திட்டமிடுதல் செயல்பாட்டுக்கு வர வேண்டும். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நல்ல திட்டங்கள் செயல்பாடுகளுக்கு வரும் பொழுதுதான் அது மக்களுக்கு பயன்படுமே ஒழிய, திட்டங்கள் என்பது தீட்டப்பட்டு அப்படியே வைக்கப்பட்டால் ஒரு நூலகத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்களுக்கு சமம். அது என்று வாசிக்கப்பட்டு மக்களுக்கு கருத்துக்களாக போய் சேருகிறதோ அப்பொழுதுதான் அந்த நூலகத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள் பயன்படும் என்று சொல்லி, செயல்பாடுகள் என்பதுதான் இந்த நாட்டிலே ஒரு மனிதனுக்கு, ஒரு மக்களுக்கு, ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படக்கூடியது. நல்ல திட்டத்துடன் கூடிய செயல்பாடுகள் இல்லாத திட்டம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்று சொல்லி, செயல்பாடுகளே செயல்பாடுகளே என்று சொல்லி செயல்பாடுகளை உருவாக்கும் அந்த நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வர வேண்டியது நமது கடமை, கடமை, கடமை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.